ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அல்டிமேட் ப்ரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடில் ஸ்கூல் ரீஓப்பன் நவம்பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் சேனலில் முதற்கொண்டு இப்போ பிரேக்கிங்காக ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு அது மட்டுமல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பப்ளிக் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது மந்த் ஜூன் மந்தில் எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜூன் மந்த் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை இந்த நியூஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வரலாம் அவங்க ஒரு செகண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் நவம்பரில் பள்ளிகள் தரக திறப்பென கல்வித்துறை தகவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கல்வித்துறை தகவல் அடுத்து என்ன அப்படின்னா காலாண்டு அரையாண்டு தேர்வுகளில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குவார்ட்டர்லி ஹாஃப் ஹாஃபல் எக்ஸாம் கிடையாது ஆல்ரெடி குவார்ட்டர்லி டைம் டேபிள் அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு அடுத்து இருக்கக்கூடிய ஹாஃபலியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு பொது தேர்வு ஜூன் மாதம் நடைபெறும் என்ன தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜூன் மாதம் எக்ஸாம் அப்படின்னா எப்போ பாடம் நடத்துவாங்க எப்படி நடத்துவாங்கன்னு தெரியல ஹாஃபேலி கிடையாது குவார்ட்டர்லியும் கிடையாது அப்போ மந்த்லி டெஸ்டாஜ் இருக்குமா இல்லை எல்லாமே கிளாஸ் டெஸ்ட் மாதிரி ஸ்கூல்ஸ்லேயே கண்டக்ட் பண்ணிக்கலாமா என்னென்னு தெரியல மார்க்ஸ் அப்போ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க அவங்க எவ்வளோ தூரத்துக்கு படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கெயின் பண்ணியிருப்பேன் ஏன்னா டெஸ்ட் வைக்காமல் ஸ்டூடெண்ட்ஸால மார்க்ஸ் வந்து எழுத முடியும் ஒரு தடவை டெஸ்ட் வச்சாலும் என்ன தப்பு தப்புட்ருக்குன்னு தெரியும் அது மூலமாக அடுத்து அவங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியும் அடுத்து அடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ குவார்டர்லி ஹாஃப்லேயே இல்லை அப்படின்னா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத மொத்தமாக பப்ளிக்கில் எழுதுகிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இப்படி சொல்லியிருக்காங்க ஜூன் மந்த் அப்படின்னு நேற்று கூட நம்ம வீடியோவில் லைவ் வீடியோவில் பார்த்துருந்தப்ப சொல்லியிருந்தேன் மே மந்தில் ஸ்கூல் ஏதாவது பப்ளிக் எக்ஸாம் ஏப்ரல் வரைக்கும் ஸ்கூல்ஸ் வச்சுட்டு மே மந்தில் பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பேசியிருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வெளியிட்டிருக்காங்க ஜூன் மந்த் அப்படின்னு இதெல்லாமே கல்வித்துறை அறிவிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் ஈவினிங்கே நியூஸ் மாறக்கூட செய்யலாம் ஸோ நம்ம இன்றைக்கி ஈவினிங் நம்ம லைவ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம இதை பற்றின டிஸ்கஷன் ஃபுல்லாக பண்ணலாம் ஸ்கூல் ரீஓப்பன் நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு தெரியும் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அடுத்தடுத்த நியூஸஸ் வரப்போ நம்ம என்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்